வக்ரதுண்ட மகாகாய கோடிசூர்ய சமர்ப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷா மாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷைய தினந்தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். நாளுக்குண்டான விசேஷங்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு பயம் பதட்டங்கள் யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய யோசிச்சுட்டே இருப்பார், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, நடந்தது நடந்துட்டு இருக்கிறது, இனி வரக்கூடிய சில விஷயங்களை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையா பேசலை, வாழ் நம்பி ஏதாவது ஒரு காரியம் பண்ணலானே, வாழ் நம்பலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்களே மனசில் போட்டு பதட்டமாக இருந்துருக்கும். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் எடுப்பில் முயற்சிக்கேற்ற பலன்கள் நிச்சயம் உண்டு. இருப்பினும் சிறு தடைகள் அப்படிங்கிறது மனதை சில நேரங்களில் பதட்டப்பட வைக்கும். இருப்பினும் உங்கள் ராசிக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டேன்னா எதையும் சாதிக்கிறதுக்குண்டான வல்லமை கொண்டதாக இருந்துருக்கு. சுக்கரனுடைய நட்சத்திரம் கொண்ட பரணி நட்சத்திரத்தில் புதிய தொழில் தொழிலுக்குண்டான விசேஷங்களை பற்றியும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மேஷராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடையை சமாளிக்கிறதுக்குண்டான தைரியமும் மன திடமும் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு அதிபதி செவ்வாயின் காட்டி மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த ஐயப்ப சுவாமி வழிபாடு சாஸ்தா வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து நிறுத்தி நிதானமாக செய்கிறதுக்குண்டான நாள். பொருளாதாரம் கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த கஷ்டங்கள் தீர்ந்துடும். எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் மாறி வரும், கவலைப்பட வேண்டாம். என்னடா இப்படி இருந்துகிட்டு இருக்கேன்னு கவலைகள் இருப்பேன், அந்த கவலையெல்லாம் போய் நன்மைகள் பெருகும். இன்றைய ராசி நட்சத்திரம் முயற்சி மட்டும் பண்ணால் போதும், இன்றைய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் சாதகமான பலன்கள் ஜாஸ்தியாகவே இருந்துகிட்டு இருக்கும். யார்ட்டையானு பணம் கொடுத்து வரலை, நம்ம கொடுத்து விட்டோமே திருப்பி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது. வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும். திருமண காரியங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி என்பர்களுக்கு புதிய வாகனங்கள், பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நன்மையான பயன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய காரியங்களில் பார்த்துட்டேன்னா யோசிச்சுட்டே இருந்து நம்ம செயல்படுத்தவே இல்லை, போன வருஷம் யோசிச்சது இந்த தொழில் தொடங்கணும்னு நம்ம செயல்படுத்தவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா நிறையா பேர் இருப்பாள். அவளுக்குலாம் இன்றைய நட்சத்திரம் சாதகமாக இருக்குது, முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் இருக்கும். லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வண்டி வாகன சம்பந்தமாக இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் தேடி வரும். மேலும் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துருக்குறா, சூப்பர்வைசராக இருந்துருக்குறா, கம்பெனியில் முக்கிய பொறுப்புகள் CEO இருந்துருக்கோம், முக்கிய பொறுப்புகள் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்குலாம் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணவர்களுக்கெல்லாம் வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். தடைகள் இருந்தவாளுக்கு தடைகள் போகும், நன்மைகள் பெருகி வரும், அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் வெற்றிகள் உண்டு. தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு வெற்றிகள் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன யதார்த்த பிரச்சனைகள் இருக்கும், நீங்கள் ஒன்று பேசுவே இல்லை அவ ஒன்று பேசுவோம், அந்த மாதிரி யதார்த்த பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் கண்ணாக இருந்து அந்த காரியங்களை செயல்படுவேன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவளுக்கு பிரச்சனைகள் தீரும். கடன் சம்பந்தமான தொல்லை இருக்கிறவளுக்கு தொல்லைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யமான விஷயங்கள் தெய்வாம்சத்துலேயும் மருத்துவத்தின் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. நிறையா
பணம் கொடுத்துட்டு திருப்பி தரலன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவாளுக்கெல்லாம் முதல்ல இவாளுக்கு எப்படி கட்டணம் அடைக்கிறது, இந்த விஷயத்தை எப்படி தீர்க்கிறதுங்கிற முயற்சிகள் ஈடுபடுவேன். நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, மருத்துவத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கடகராசி என்பர்கள் ரொம்ப வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மருத்துவம், அதாவது உடல் ரீதியாக உபாதைகள் இருந்து மருத்துவமனையில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு உடல் ஆரோக்கியங்கள் கூடி வரும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, தடங்களை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். நிறையா விஷயங்களில் பார்த்துட்டோம்னா சில காரியங்கள் நம்ம முயற்சி எடுப்போம், அது நடக்கலை அப்படின்னு சொன்னோம் பின்வாங்கிடுவோம். சில பேர் சொல்கிறது உண்டு சார், 90% நடந்துருது, 10% நடக்கலை, அதனால் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன்னுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திருப்பி திருப்பி விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவா, ஏதேனும் உங்களை பற்றி பேசிட்டு போகிறா, அவ பாட்டுக்கு பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு செயல்பாடுகள் ஈடுபட்டோம்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை பார்த்து தூற்றினார்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து குறைத்து மதிப்பிட்டார்களோ, அவங்க முன்னாடி நின்று ஜெயித்து காமிக்கிறதுக்குண்டான எண்ணங்கள் கொண்டு வரும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள் நடக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்திருக்கும், அதனாலேயே பாதி சந்தோஷங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு சில கனவுகள், நல்ல கனவுகள்லாம் பலிதத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவிகள் செய்வேல். உங்களுக்கு ஏறினும் உதவி அப்படின்னு சொன்னால் அதுக்கும் உதவிகள் கேட்ட இடத்துல நிச்சயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம், வினைகளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, பழைய காரியங்கள்லாம் மனசில் சில நேரங்களில் தோணி தோணி வரும். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்தது, நல்லது எதிர்மறையானது எல்லாத்தையும் பற்றி சிந்திப்பேன். சில தடைகள் இருந்த காரியங்களில் இனிமே இப்படி வரக்கூடாது, இதுக்கு என்ன முயற்சி பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் வரும். புதிய புதிய தொழில்கள் பற்றிய சிந்தனைகள், இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம், ஒரு பொருளை வாங்கி விற்கலாம், இதில் ஏஜென்சி எடுக்கலாம், இதில் நம்ம ஏஜென்சியாக இருந்து செயல்பட்டோம்னா நல்லபடியாக லாபங்கள் வருமா, நகை சம்பந்தமான தொழில் பண்ணலாமா, இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். எதிர்மறையான காரியங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். எதிர்மறையாக இருந்தவங்கள்லாம் உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மனசில் தோணி அதுக்குண்டான செயல்பாடுகளை நோக்கி முயற்சி பண்ணுவீங்க. திருமண காரியங்கள் நல்லா வெற்றிகரமாக அமையறதுக்குண்டானதாக இருக்கும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம் போன்ற தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள் வேலை நிறையா இருந்து சில நேரம் வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். என்னடா வேலை பண்ணுறது அப்படிங்கிற சில யோசனைகள் மனசில் இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நட்புகள் மூலமான நல்ல மாற்றம் முன்னேற்றங்களை தரும். ஒரு வேலை வேலை இல்லைன்னு இருந்தால் யாராவது ஒருத்தர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலமாக இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கிடச்சி அதன் மூலமாக அப்ளை பண்ணி நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கேட்டரிங் சம்மந்தமான தொழில் பண்ணிருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம். இடம் விட்டு இடம் மாறணும்னு நினைக்கக்கூடியது வீடு, நான் வாடகைக்கு இருக்கேன் சார், சொந்த வீடாக போனோம், எனக்கு உண்டான நேரங்கள் வந்துருத்தா, காலங்கள் வந்துருத்தா, காலங்களுக்காக முயற்சி பண்ணால் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இடமாற்றம், ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு, தொழில், திருமணமானதுக்கப்புறம் இடமாற்றம் பண்ணுறது, இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணின்னு இருக்கும். சில இடமாற்றங்கள் சாத்தியமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஐடி சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். ரொம்ப நாள் பண கஷ்டங்கள் இருந்தவங்க பண கஷ்டங்கள் போய் மன நிம்மதிகள் கிடைக்கும். மன அழுத்தங்கள் இருந்தவா, நிறைய யோசனைகள் இருந்தவா, உடல் ரீதியான உபாதைகள் இருந்தவாளுக்கெல்லாம் ஆரோக்கியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருந்தவாளுக்கு இந்த பிரச்சனை ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் ஜெயிச்சுடும். திடீர்னு ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். ஆனால் எதுனா அவசரமாக எடுக்கணும்னா
தெய்வத்தை வழிபட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு அதன் பிரகாரம் அந்த காரியத்தை பண்ணலாம், நிச்சயம் நல்ல வெற்றிகள் பெறக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த முயற்சிகள் நல்ல பலன்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம இதேனும் இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தோம், ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ஒர்க்கில் ஏதாவது தடைகள் இருந்து அந்த தடைகளை சரி பண்ணி இனிமேல் இது வரக்கூடாதுன்னு சொல்லி சரி பண்ணோம்னா நிச்சயம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் புதிய காரியங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா ஓரிரு நாள் கழித்து இந்த காரியங்களை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு சில முக்கியமான வேலைகள், அதாவது படிப்பு, தொழில், திருமணம் போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை ஜெயித்து கொடுப்பேன், தொடங்கி கொடுப்பேன், அது நல்லபடியான வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் படிக்காத இருந்துருக்கக்கூடிய சில குழந்தைகளுக்கு பார்த்துட்டாலும் இப்போது நல்ல மாற்றங்கள் வரும், நல்லா படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். வேலை வாய்ப்பிலேருந்து தொழில் போகலாங்கிற சிந்தனைகள் மனசில் இருக்கும், சட்டுன்னு அந்த தொழிலுக்காக மாறிடப்படாது. அதை பற்றி முதல்ல சர்வே எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் சர்வேவில் அதில் பண்ண முடியும். ஆக நல்லா யோசித்து செயல்பட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, இன்றைய தினத்தில் யோகமான தினம்னு சொல்லுவாள். யோகம் அப்படின்னு சொன்னாலே நல்ல காரியங்கள் நடந்தால் அது யோகம். வாகனம் வாங்கினா வாகன யோகம், வீடு வாங்கும்போது கிரக யோகம், அதேமாதிரி கல்யாணம் ஆகும்போது விவாக யோகம் போன்ற யோகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள் நன்மையாக அமையும். சில நேரங்கள் காலை வேளைகளில் சில காரியங்கள் தச்சுப்பட்டுன்னு தடங்கல்கள் இருக்கும், அதுக்கப்புறம் மத்தியத்துக்கு மேலே காரிய அனுகூல்யமாயிரும், வெற்றிகள் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதிரிகள் யாருங்கிறத கண்ணுக்கு முன்னாடி காமிச்சு கொடுத்துரும். மறைமுக எதிரி, நேர்முக எதிரியெல்லாம் எதிரிகள் யார் அப்படிங்கிறத கண்ணுக்கு முன்னாடி காண்பித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், கவலை வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக அமையும். திருமணம் போன்ற விஷயங்கள் நன்மையான அமையும். விட்டு போன படிப்பெல்லாம் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கடன் சம்பந்தமாக இருந்தவாளுக்கு கடன்கள் குறையும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்கள் நம்ம ஒரு வாக்கை கொடுத்துட்டோம், இந்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியலேங்கிற மன வருத்தங்கள் யதார்த்தமாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, நிதானமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்கள் உடம்பு உபாதைகள் இருந்தாலும் வெளியில் சொல்லவே மாட்டோம், நம்ம பாட்டுக்கு மனசுலேயே வச்சுட்டு இருப்போம். உடல் உபாதைகள் இருந்து சொல்லி என்ன போகிறது, நம்ம கை கால் வெளிச்சுன்ருக்கு, அதுமாதிரி முதுகு வெளிச்சுன்ருக்கு, நம்ம சொல்லி தான் என்ன ஆக போகிறதுன்னு மனசில் நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை செய்வேன். நல்ல பேர் கிடைக்கிறதோ உங்களுடைய கடமையை மட்டும் செய்துன்றிருப்பேன். மன கஷ்டங்கள், மன கவலைகள் இருந்தாலும் வேறு யார்ட்டையும் சொல்ல முடியாது. திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணைன்னு மனசார தெய்வத்தை வேண்டிண்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய தொழில் பற்றிய சிந்தனை இருக்கிறவாளுக்கு, சிந்தனை இருந்துட்டுருக்கிறவாளுக்கு, அதுக்கு இன்வெஸ்டர் எதிர்பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்டர் கிடைக்குவாங்க. அதுமாதிரி இடம் விற்கணும், வீடு விற்கணும்னு எதிர்பார்த்துருந்த காரியங்கள்லாம் நல்ல வாடிக்கையாளர் வந்து அந்த இடத்தையும் வீடையும் வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். அதே சமயத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு தடைகளை போக்கி நன்மையை பெருக்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு வரவு உண்டு, செலவுகளும் உண்டு. இந்த வரவுகளும் செலவுகளும் சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மாற்றங்களை பற்றி நீங்களே சிந்திக்க ஆரம்பிச்சிருவே, இதை மாறணும் அதை மாறணும் அப்படி மாற்றங்களை பற்றி சிந்திக்கிறது, அந்த மாற்றம் உங்களுக்கு தேடி வரும். நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மன நிம்மதி ஆயிருமேங்கிற எதிர்பார்ப்பு நிச்சயம் உங்களுக்கு சாத்திய கூறுகளாக மாறும். அக்கௌண்ட் சம்மந்தமாக படிச்சுனுங்க, அட்வைஸ் சம்மந்தமாக படிச்சுன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் சம்மந்தமாக, மருத்துவம் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றிகரமாக அமையும். சில விசேஷங்களில் கலந்து கொள்வதில் உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களாக மாறுவேன். இத்தனை நாள் இருந்த மனக்கசப்புகள், மன கஷ்டங்கள் போகும். யாரையாவது உங்களை புரிஞ்சுக்கல, திருப்பி திருப்பி பேசின்னு இருக்கா, கவலையே பட வேண்டாம். உங்களை தேடி உங்களை சார்ந்தேவா வருவா, உங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் மென்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு.
மீனராசி என்பர்களே, நிறைய எதிர்ப்புகள், நிறைய விஷயங்கள் எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள்லாம் நின்று சமாளிக்கக்கூடிய நாள். எதையும் தைரியமாக சாதிக்கிறதுக்கு உண்டான மனதைரியம் மனசில் இருந்துட்டால் போதும், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யதார்த்த எதிர்ப்புகள் வாழ்க்கையில் நிறையா பார்த்துருப்பேன். தடங்கள் அத்தனையும் தாண்டி தான் வந்திருப்பேன். இனிமேலும் கவலைப்பட வேண்டியதில், நிச்சயம் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும், குழப்பங்கள் தீரும். சில நேரங்கள் உங்களை சார்ந்து இருந்துருக்கிறவங்களுக்கு எதிர்த்து பேசினாலோ, இல்லை நீங்கள் அவளை எதிர்த்து பேசினாலோ அன்னோன்யங்கள் கூடி வரும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு சில நேரங்களில் ஏற்பட்ட தடைகள்லாம் மாறி எதிர்பார்த்த பணவரவுகள் வரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நிறையா வாழ்க்கையில் சிரமப்பட்டுருக்கேன் சார், எனக்கு வேலைக்கு போயின்னு இருக்கேன், வேலை இருந்துட்டுருக்கு, இருப்பினும் மன திருப்தி இல்லை. நானும் ஹையர் போஸ்ட் அதிகமாக எதிர்பார்த்துட்டுருக்கேன், நல்ல நிலைக்கு வரணும்னு நினச்சின்னு இருக்கேன். என்னை எத்தனையோ பேர் குடும்பத்தில் வந்து பார்த்துட்டேன்னா சிரித்து பேசி கிண்டல் பண்ணிட்டா, எங்கள் வீட்லேயே பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு மதிப்பு இல்லை, வெளியில் மதிப்பு இருக்குது, வீட்டில் மதிப்பு இல்லாத மாதிரி தோணுது. நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தேன், இப்போ இறங்கிட்டேன், திருப்பியும் நான் நல்ல நிலைக்கு வரணும். நானும் எத்தனையோ விதமான அஸ்ட்ராலஜிலாம் பார்த்தாச்சு, இருப்பினும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாச்சு, என்னால் அடுத்த நிலைக்கு வரவே முடியல. வந்த நிலையிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கேன், அடுத்த நிலைக்கு என்னால் வர முடியல. வாழ்க்கையில் நல்ல முயற்சி பண்ணால் வர முடியுங்கிறது தெரியும், இருப்பினும் ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது சார். அந்த தடங்கள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, எந்த வழிபாடு விசேஷகரமான வழிபாடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க முடியும். கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துவம் இருக்கும். இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட எல்லாமே நிச்சயம் நன்மைக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுருக்கேன், இப்போது இதை கேட்டுருக்கிறது கூட இது ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கவலையே படாதீங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது தடங்கள் தடங்கள் போய் வாழ்க்கையில் ஒரு பதவி, ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, நல்ல நிலைக்கு இருந்துவிட்டல் அப்படின்னு சொல்ல எல்லாத்துடைய பாராட்டுதல்கள் இருக்கும். நான் பண்ணுறது சில பேருக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. எல்லாத்துக்கும் சந்தோஷமாக பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னா நிச்சயம் யாராலும் இருக்க முடியாது. இருப்பினும் எனக்கோட பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் சார்? அதாவது ஜோதிஷ ரீதியாக நல்லா கேட்டுக்கணும், ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு கிரகங்கள் அப்படிங்கிறது பிரதானம். பிரதானங்கிறது சூரியன், சூரியன்தான் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக சூரியன்தான் கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூரியனுக்குண்டான மகத்துவங்கள், சூரிய பகவானுடைய வழிபாடுகள், சூரியனுக்கு என்ன வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு சார்? நான் ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறேன், நல்லது தான், நல்லா கேட்டுக்கோங்க. சூரிய புராணங்கிற புராணங்களே இருக்குது, ஆதித்யனுக்கு புராணமே இருக்குது. பகவானை வந்து சரிசமமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வக்ரதுண்ட மகாகாய கூடி சூரிய சமர்ப்பிரபன்னு சொல்கிறேன் பாருங்கள், சூரியனுக்கு எவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆதித்யாயச்ச சோமாயன்னு சொல்லுவாள், ஆதித்யனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது, இந்த சூரிய பகவானை வழிபடுறது. சார் நான் ஆன்மீக தகவல் நிறையா பார்த்துட்டுருக்கேன், டெய்லி பூஜை புனஸ்காரங்க பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஆத்மார்த்தமாக பண்ணணும், ஆத்மார்த்தமாக பண்ணணும். நம்ம பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள்லாம் சூரிய பகவானை வழிபட்டால் இருள் நீங்கும், நன்மை பெருகும். ஒரு வெளிச்சம், ஒரு பாதை, ஒரு வெளிச்சம், ஒரு வே கிடைக்கும் நமக்கு. மனசார வேண்டணும், மனசார ப்ரே பண்ணணும். சூரிய பகவானுக்கு உகந்த கிழமைகள் அதில் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6-7 சூரிய பகவானை வணங்கணும். அது பேர் சூரிய ஹோரை அப்படின்னு பேர். சூரியனுக்குண்டான 3 நட்சத்திரங்கள் கிருத்திகை. அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா உத்திரம், அடுத்தது உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்கள் விசேஷமானது. ஆக தினம் தினம் காலையில் சூரிய உதயம் விசேஷமானது. ஆக
இந்த சூரிய பகவானுக்கு பண்ணக்கூடிய வழிபாடை அர்ப்பணித்து பண்ணணும். சூரியனுக்குண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்தா பரமேஸ்வரன், சிவபெருமான், பிரதோஷ வழிபாடு, விசேஷமான வழிபாடு. ஆக சூரிய பகவானை ஹிருதயத்தில், ஹிருதயத்தில் சூரிய பகவானை மனசில் வச்சுண்டு ஆத்மாத்மா சூரிய பகவானுக்குண்டான நாமங்கள், சூரிய பகவானுக்குண்டான மந்திரங்கள், சூரிய பகவானுக்குண்டான பிரார்த்தனைகளை மெடிடேஷன் தியானமாக வேள்வியாக யஜ்ஞமாக பண்ணும் பொழுது நிச்சயம் நல்ல வளர்ச்சிகள் உண்டு. இன்றைக்கி ஆன்மீக தகவல், ரொம்ப சிரமத்தில் இருந்துட்டு சார் எனக்கு பேர் புகழ் அந்தஸ்து எதுவுமே இல்லை சார், எனக்கு ஒரு அளவுக்கு நல்லா வந்தான்னா நல்லா இருப்பேன் அப்படின்னு நினச்சுன்னு இருக்கிற வாளுக்கு இது ரொம்ப விசேஷம். எத்தனை நாள் பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்குறேன், எத்தனை நாள் இல்லை, தொடர்ந்து இதை பண்ணுங்கள். அந்த பொசிஷன் வர வரைக்கும் அவனுடைய இரு கால்களை பிடித்த மாதிரி நம்ம மனசார வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல், பயனுள்ள தகவல்களை பார்த்தோம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கக்கூடிய நேர்களுக்கும் தொடர்ந்து இதை பார்த்து அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணக்கூடிய நேரம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமே வவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.